இறுதியாக வெளிவந்த ஜெயம் ரவி திரைப்படங்களில் அகிலன் இறைவன் மற்றும் சைரன் ஆகிய திரைப்படங்கள் மண்ணை கவியது ஆனால் ஏதோ மணி புண்ணியத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று பாகம் இரண்டு திரைப்படங்கள் மட்டும் ஓரளவு ஓடினது இருந்தாலும் அந்த திரைப்படத்தில் இவர் ஹீரோ கிடையாது அது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி இப்படி இருக்கும் பட்சத்தில் ஜெயம் ரவி ஒரு பிரபல அரசியல்வாதியின் மனைவியை நம்பி ஒரு படத்தில் இறங்கியிருக்கிறார் அந்த திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை அதாவது அமைச்சர் உதயநிதியின் மனைவி மற்றும் இயக்குநர் கிருத்திகா உதயநிதி தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இதில் கதாநாயகியாக நித்யா மேரன் நடித்திருக்கிறார் முழுநீள காதல் படமாக உருவாகும் இந்த படத்தை நிறுவனம் தயாரிக்கிறார்கள் இந்த படத்திற்கு ஏ ஆர் இசையமைக்கிறார் இதன் படப்பிடிப்பு இன்னும் பதினைந்து நாட்கள் மட்டுமே மீதம் உள்ளதா விரைவில் மொத்த படப்பிடிப்பை முடித்து மே மாதத்தில் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது இதுவரை மண்ணை கவிய ஜெயம் ரவி இந்த திரைப்படத்தை தான் மலை போல நம்பி இருக்கிறாராம் இந்த திரைப்படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதா காரணம் அவருடைய ஜானர் அது அதாவது அவர் வந்து எப்பொழுதுமே காதல் திரைப்படத்துக்கு பெயர் போனவர் அதே போல இது ஒரு காதல் திரைப்படமாக உருவாக்குவதால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் ஜெயம் ரவி இருக்கிறாராம் ஜெயம் ரவியின் இந்த நம்பிக்கையை கிருத்திகா உதயநிதி காப்பாற்றுவாரா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்